Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம TNPSC TNTET க்கான தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் உடையது. இது EL1 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th 7th க்கான தமிழ் क्वेश्चन ஆன்சர்ஸ் புக் இன்சைட் அண்ட் புக் பேக் இது பார்க்கலாம். தென் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த லிங்க் அவேலபிள் இருக்கு. ஓகே. சோ இப்போ EL2ல பார்த்தோம்னா ஓடை ஓடை அப்படிங்கிற இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். இதுல சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். நன்சைனா நிறைந்த நீர், புன்சைனா குறைந்த நீர். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடும் பாடல். ஓகே, இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், செஞ்சொல் திருந்திய சொல். உட்குறிப்பு பார்க்கலாம். தமிழகத்தின் வேர்ல்ட்ஸ் வெல்த் அப்படின்னு புகழப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா கவிஞர் வாணிதாசன். இது நமக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின். அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பதுதான் இவரோட இயற்பெயர். இவர் பாரதிதாசனின் மாணவர். இவர் இவர் வந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு எல்லா மொழிகளிலும் வல்லவராக திகழ்ந்து விளங்கினார். கவிஞாயரு சரி கவினேரு கவினரேறு பாவலர் மணி முதல் சிறப்பு பெயர்களை பெற்றவர். ஓகே, இவருக்கு வந்து பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியிருக்கு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாம் இவரோட நூல்கள். ஓகே, இப்போ நமக்கு இடம்பெற்றிருக்கிற இந்த ஓடை அப்படிங்கிற பாடல் வந்து இவரோட தொடுவானம் அப்படிங்கிற நூல்ல இருந்தா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சரியான விடையை பார்க்கலாம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. அதுக்கடுத்து செஞ்சொல் மாதரின் வளைப்பாட்டிற்கே முளவை மீட்டுவது ஓடை. நெக்ஸ்ட், நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. அதுக்கடுத்து சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா EL2ல கோணக்காத்து பாட்டு. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடலோட ஆசிரியர் யாருன்னு நீங்கள் பார்த்தோம்னா வெங்கம்பூர் சாமிநாதன். ஓகே, இந்த சொல்லும் பொருளும் இல்லை இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். முகில் மேகம், கெடிக்கழங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, சேகரம் கூட்டம், காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று, விண்ணம் சேதம், வாகு சரியாக, காலன் யமன், மெத்த மிகவும். நூல் ஆசிரியர் பார்க்கலாம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அந்த காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாடலாக பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இதுல பேஜ் தமிழ் அமைந்த இவை வந்து பஞ்ச கும்மிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, நாட்டுப்புற பாடல்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பேர் சொல்லியிருக்கோம், அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கும்மி பாடல், கும்மி பாடல்களுக்கு பஞ்ச கும்மிகள் அப்படின்னு பேரு. புலவரசி ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற நூல் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய இந்த காத்து நொண்டி சிந்தியிலிருந்து அப்படிங்கிற பாடல்ல இருந்தா சில வரிகள் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும், முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும், காலனை காலன்னு பார்த்தோம் யமன், காலனையும் ஓட்டிவிடும். அதுக்கடுத்து விழுந்தது அங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே, ஆப்ஷன் இ வந்த சரியான பதில். அதுக்கடுத்து செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. செத்திறந்த அப்படிங்கறது பிரித்து எழுதணும்னா ஆப்ஷன் இ செத்து கூட்டல் இறந்த. அதுக்கடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆ பருத்தி எல்லாம். EL2ல பார்த்தோம்னா நிலம் பொது. நூல் வெளியே கொஞ்சம் பார்க்கலாம். இதுல இந்த கட்டுரை பக்தவச்சர பாரதி எழுதியது. தமிழக பழங்குடிகள் என்னும் நூல்ல இருந்து எடுத்து கொடுத்ததுதான் நமக்கு இந்த நூல். இதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். செவ்விந்தியர்கள் நிலத்தை
டேஸ் மதிக்கின்றனர், தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிமை கூட்டல் ஓசை, ஆப்ஷன் இ. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆ, பால் ஊறும். இப்போ இங்கே தொடரில் அமைத்து எழுத கொடுத்துருக்காங்க. வேடிக்கை அப்படிங்கிறது, இப்போ வேடிக்கை என்ன சொல்லலாம், தெனாலிராமன் கதைகள் வேடிக்கையாக இருக்கும். உடன் பிறந்தார் அப்படிங்கிறது, வள்ளலார் அனைத்து உயிரினங்களையும் தம் உடன் பிறந்தார் போல் எண்ணினார். இந்த மாதிரி தொடர் அமைத்து நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து இயல் இரண்டில் வெட்டி கிளியும் சருகுமானும், இதில் பாக்ஸ் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் பாயிண்டில், பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ காடர்கள் அப்படிங்கிறவங்க மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். அவங்க பேசுகிற மொழியை வந்து ஆள் அளப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, அவர்களோட வாழ்க்கை முறையை பற்றி எழுத்து குறிப்புகள் ஏதுமே அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டினாக கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க பேசுகிற மொழி என்னன்னு கேட்பாங்க, ஆள் அளப்பு. அதுக்கடுத்து நூல்வெளியில் பார்த்தோம்னா மணிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் ஆகியோர்கள் தான் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்காங்க. இவங்க வந்து யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்பில் வா கீதா வந்து தமிழாக்கம் செய்திருக்காங்க. இந்த நூலில் இருந்து ஒரு கதை தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து இயல் இரண்டில் வினைமுற்று, இலக்கண பகுதி ஒவ்வொரு இயல்லையும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வினைமுற்று அப்படின்னா எப்படி நம்ம சொல்கிறது, இப்போ படித்தான், ஆடுகிறான், பறந்தது, இதெல்லாம் என்னது அடிப்படையாக ஒரு சொல்லு. இந்த சொல்லை வந்து செயலை வினை என்றும் குறிப்பிடுறோம். ஒரு செயலை வந்து என்னென்னு குறிப்பிடுறோம், வினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு உன்னோட செயலை குறிக்கிற சொல் தான் என்னது, வினை சொல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல் அப்படின்னு சொல்கிறோம். வினை முற்று பெற்றது அப்படின்னா என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த தொடர்களில் எழுதினாள், பாடுகிறான், மேயும், இந்த சொற்கள்லாம் பார்த்தோம்னா முழுமை பெற்று விளங்குது. இந்த மாதிரி ஒரு பொருள் முற்று பெற்று வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். வினை முற்று வந்து ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலுமே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு இரு வகைப்படும். இதில் தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, ஒரு செயல் நடைபெறுவதற்கு இப்போ செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறும் வந்து முதன்மையானவை. ஒரு செயல் நடைபெறணும் அப்படின்னா இந்த ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தான் இது இந்த தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோளும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள்ங்கிறது கட்டுரை, செயல் எழுதுதல். அதே மாதிரி குறிப்பு வினைமுற்று, இந்த எடுத்துக்காட்டுலாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. குறிப்பு வினைமுற்றுங்கிறது இப்போ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இதெல்லாம் ஏதாவது ஒன்று அடிப்படையாக கொண்டிருக்கு. எதை, காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. இது என்னன்னு சொல்கிறோம், குறிப்பால் உணர்த்ததுனால இது என்னன்னு சொல்லலாம், ஈஸியாக குறிப்பு வினைமுற்று. பொருள் பொன்னன், இப்போ பொன்னன்னாவே பொருள் செய்கிறவர். இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரியான், சினை கண்ணன், பண்பு கரியன், தொழில் எழுத்தன். தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுக்கள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்றுன்னு பிற வகை வினைமுற்றுக்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஏவல் வினைமுற்றுனா என்ன, பாடம் படி, கடைக்கு போ, இதில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை, கட்டளைன்றது இந்த மாதிரி தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் என்னது, ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மையாக இருவகையிலும் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எழுது ஒருமை, எழுது மின் அப்படிங்கிறது பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. எழுது மின் சொல்ல மாட்டோம், எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வியங்கோள் வினைமுற்று பார்த்தோம்னா வாழ்த்துதல், தைத்தல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த பொருள்களில் வரும் வினைமுற்று தான் வியங்கோள் வினைமுற்று. இந்த வினைமுற்று இரு திணைகளில் இருக்கும், உயர்திணை அக்ரிணை, ஐந்து பால்கள், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றின் பால், பலவின் பால், இந்த மாதிரி மூன்று இடங்கள், தன்மை, முன்னிலை, படற்கை. இதோட விகுதிகள் எப்படி இருக்கும், கா, ய, இயர், அல் அப்படின்னு வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாழ்க, ஒழிக, வாழியர். ஓகே,
இப்போ ஏவல் வினை முற்றுக்கும் வியங்கோல் வினை முற்றுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. ஏவல் வினை முற்றுங்கிறது முன்னிலைப்படுத்தி வரும். வியங்கோல் வினை முற்று அந்த இருத்தினை, ஐந்து பால், மூவிடங்கள் இதை பொறுத்து வரும். ஓகே, இதுக்கெல்லாம் பொதுவாக வரும்னு பார்க்குறோம். ஏவல் வினை முற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கு. இந்த வியங்கோல் வினை முற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஏவல் வினை முற்று வந்து கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். ஆனால் வியங்கோல் வினை முற்றில் வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த மாதிரி எல்லா பொருள்களையுமே இது உணர்த்தும். ஏவல் வினை முற்று வந்து விகுதி பெற்றும் பெறாமலும் இருக்கும்னு பார்க்குறோம். ஆனால் வியங்கோல் வினை முற்று விகுதியோட மட்டும்தான் வரும், விகுதி பெற்றே வரும். மெயினாக நமக்கு இந்த பாக்ஸ் பாயிண்ட்ல என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினை முற்று தன்மை இடத்தில் வராது. இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. இயரல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. இதுவும் நமக்கு முக்கியம். செய்யல் வழக்கில் மட்டுமே இந்த இயர் அல் இந்த மாதிரி சொற்கள்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் உள்ள வினை முற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வினை முற்று கடைசியாக இருக்கிறது தான், மேய்ந்தது. அடுத்து பின்வருணவற்றுள் இறந்த கால வினை முற்று என்ன? படித்தான் ஆங்கிறது சரியான பதில். பின்வருணவற்றுள் ஏவல் வினை முற்று சொல் ஓடு, இது சரியான பதில். தென் நெக்ஸ்ட் விடுபட்ட கட்டங்கள் இருப்புங்க. இந்த விடுபட்ட கட்டங்கள் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கே உதவுனா, இந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அறியறதுக்கு உதவும். உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2 என்ன இருக்கு? இந்த ஊருக்கு. ஸோ அப்போ அவங்க நீங்கள் என்ன வரும், 2ங்கிறது ஊ. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. செப்டம்பர் 16 இந்த இடத்துல என்ன வரும், காவும் சாவும் வரும். காவும் சாவும், ஏன்னா 1 என்ன இருக்கு, கா இருக்கு. 16, 6 என்ன இருக்குங்க, சா சூ இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து கா சா நமக்கு இங்க இடத்துல வரும், கா சா. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. அக்டோபர் 3 என்ன இருக்கு, நா இருக்கு. ஸோ அப்போ அந்த அக்டோபர் 3 நமக்கு இங்க வரும். அதுக்கடுத்து உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. அக்டோபர் 6 நமக்கு இங்க என்ன போடுவோம், கா. ஓகே, அக்டோபர் 6 கா. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. அக்டோபர் 5 என்ன போட்டிருக்காங்க, ரூ. ஸோ இந்த தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதுக்கடுத்து தொடர் வகைகள் பார்க்கலாம். தொடர்கள் வந்து பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், ஓகே, உணர்ச்சி தொடர் அப்படின்னு. இப்போ செய்தி தொடருங்கிறது ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் தான். கரிகாலன் கல்லணையை கட்டினான் சொன்னோடனே நமக்கு புரிஞ்சிருச்சு, கரிகாலன் கல்லணையை கட்டினான், ஒரு செய்தி வாக்கியம் இதுதான். வினா தொடர், வினா எழுப்புற மாதிரி இருக்கணும், கேள்வி கேட்பது போல. ஒருவிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் தான் வினா தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், கண்டிப்பாக கேள்விக்குறி இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து விளைவு தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இந்த மாதிரி பொருள்களில் வர தொடர் தான் விளைவு தொடர். இளமையில் கல், உன் திருக்குறள் நூலை தருக, வேண்டுதல். இளமையில் கல்லுங்கிறது ஏவல். உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக, வைதல். ஓகே, இதெல்லாம் என்னது, விளைவு தொடர். உணர்ச்சி தொடர் பார்த்தோம்னா உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் தான் உணர்ச்சி தொடர் பார்க்குறோம். அடடா என் தங்கை பரிசு பெற்றால், இது ஒரு உவகையா சொல்றது. ஆ புலி வருகிறது, இது ஒரு அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது ஒரு அவலம். ஆ மலையின் உயரம்தான் என்ன, இது வந்து ஒரு வியப்பு. ஓகே, இது மாதிரி சொற்களை கொடுத்துட்டு இது எதை சேர்ந்தது அப்படின்னு நம்மள க்வெஸ்சன் கேட்பாங்க. அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. ஓகே, இப்போ இந்த தொடர்களில் பார்த்தோம்னா முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது என்ன தொடர் சொல்லலாம், செய்தி தொடர். இது என்ன தொடர், செய்தி தொடர். அதுக்கடுத்து கடமையை செய், இது விளைவு தொடர். கடமையை செய்யுங்கிறது விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன, உணர்ச்சி தொடர். இந்த மாதிரி சிம்பல் வந்துச்சுனாக்க அது என்னன்னு சொல்லுவோம், உணர்ச்சி தொடர். அதுக்கடுத்து நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், கேள்விக்குறி வந்திருக்கிறது. அப்போ அன்டவுட்டபிளி இது என்னது, வினா தொடர். ஓகே, தொடர்களை மாற்றுக. தொடர்களை எப்படி மாற்றி எழுதுறது, நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இது வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா,
கேள்விக்குறி போட்டாவே மாறிடும். ஓகே, காடு மிகவும் அழகானது, இது வந்து உணர்ச்சி தொடராக எழுதணும். அப்படி அப்போ எப்படி எழுதுவீங்க? என்னே காட்டின் அழகு. அதுக்கடுத்து ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இதை வந்து செய்தி தொடராக எழுதணும். அப்போ எப்படி எழுதுவீங்க? பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, இந்த ஆலாம் எடுத்துடணும். அதுக்கடுத்து அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, இதை விளைவு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகாலையில் துயில் எழு, இதோட நிறுத்திக்கணும், இது விளைவு தொடர். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா, இதை செய்தி தொடராக மாற்றணும். அப்போ முகில்கள் திரண்டால் மழை பெய்யும், இதோட நிறுத்திக்கணும். ஓகே, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, அப்போ இது வந்து வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி மாற்றணும்? கேள்விக்குறி, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா போட்டு க்வெஸ்சன் மார்க் போட்டிங்கன்னா இது வினா தொடராக மாறிடும். அதுக்கடுத்து உரிய வினை முற்றுக்களை கொண்டு கட்டங்களை நிரப்புங்க. இப்போ ஆண் பால் கொடுத்துருக்காங்க, நட உன் உறங்கு அப்படின்னு. அப்போ இங்கே என்ன வரும்? நடக்கின்றான், உண்கிறான், உறங்குகிறான். பெண் பால்னாய் நடக்கிறாள், உண்கிறாள், உறங்குகிறாள். பலர்பால் எப்படி எழுதுவீங்க? பலர்பால் வந்து நடக்கிறார், உண்டார், உறங்கினார், இந்த மாதிரி வரும். ஒன்றன் பால் எப்படி எழுதும்னா நடந்தது, உண்டது, உறங்கியது. பலவின் பால் பார்த்தோம்னா நடந்தான், உண்டான். பலவின் பாலில் நடந்தான், உண்டான், உறங்கின, இந்த மாதிரி வரும். தன்மை, தன்மைங்கிறது நடந்தேன், உண்கிறேன், உறங்கினேன். முன்னிலை எப்படி எழுதுவோம்? நடந்தீர், உண்டீர், நடந்தீர், உண்டீர், உறங்குவீர். படற்கையில், அதுவே படற்கையில் வரும்போது அவன் நடந்தான், அவன் உண்பான், அவன் உறங்கினான், உறங்கினாள், அந்த மாதிரி. இறந்த காலம்ங்கிறது நடந்தான், உண்டான், உறங்கினான். நிகழ்காலம் நடக்கின்றான், உண்கிறான், உறங்குகின்றான், உறங்குகிறான். எதிர்காலம் நடப்பான், உண்பான், உறங்குவான். இப்போ இந்த மாதிரி எழுத்துக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மூன்று காலங்கள் தெரிஞ்சிருக்கணும், எந்த பால் முன் தெரிஞ்சிருக்கணும், தன்னிலையா முன்னிலையா படர்க்கியாங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கடுத்து பார்த்தோம்னா வினை முற்று உரிய வேறு சொல்களை எழுதுக கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்கிறதுல வினை முற்று என்னது? நடன்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி போனான்ல என்ன வரும்? போ, போனான்ல போ, இது வினை முற்று. சென்றனர் அதில் சே, ஆனால் செல்லு, செல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சென்றனர்ல செல். உறங்கினாள், உறங்கு, உறங்கினாள் என்ன வரும்? உறங்கு. வாழிய, வாழ், வாழியல வாழ். பேசினாள், பேசு, பேசினாள்ல வினை முற்று வந்து என்னது? பேசு. வருக அப்படிங்கிறதுல வா. தருகின்றனர், தா. பயின்றாள் அப்படின்னா பயில். கேட்டார், கேள், கேட்டாருங்கிறதுல கேள். அதுக்கடுத்து மிக முக்கியமான கலை சொற்கள் அறிவோம். இதில் பழங்குடியினர் அப்படிங்கிறது ட்ரைப்ஸு, சமவெளி பிளைன், பள்ளத்தாக்கு வேலி, புதர் திக்கெட், மலை புங்கடு ரிட்ஜ், வெட்டுக்கிளி லோக்கஸ்ட், சிறுத்தை லியோபர்ட், மொட்டு பட்டு. இந்த தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில சொற்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இயல் 2 திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறளோட நூல் ஆசிரியர், நமக்கு திருவள்ளுவர் பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டோம். ஓகே, ஸோ திருக்குறள், திருக்குறள்ல இருந்து திருவள்ளுவர் பத்தி எந்த க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இவர் வந்து பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 2000 முற்பட்டவர். திருக்குறள் வந்து உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நூலில் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு 4 இயல்களை வந்து கொண்டிருக்கு. இது அறத்துப்பால். பொருட்பாலில் வந்து அரசியல், அமைச்சியல், ஒலிவியல் அப்படின்னு 3 இயல்களை கொண்டிருக்கு. இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் அப்படின்னு 2 இயல்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலை, அதாவது நடுவு நிலைமை அப்படிங்கிறது.
பயனில்லாத களிர் நிலத்திற்கு கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கலர் நிலம் அப்படின்னாவே கலர்னாவே கல்லாதவர். வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். அதுக்கடுத்து நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உவமை அணி. ஓகே, அதுக்கடுத்து திருக்குறளை சீர்பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, திருக்குறளை சீர்பிரிக்கிறது. இதில் தக்கார் தகவிலார், அப்போ இது எப்படி பிரித்து எழுதுவீங்க? தக்கார் தகவிலர், தக்கார் தகவிலர் என்பது. இங்கே என்ன வரணும்? இந்த ரே எடுத்துட்டு இர் போடணும். இங்கே ஏ என்பது என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். காண இப்போ வரைக்கும் இருக்கணும், படும் தனியாக வரணும். ஓகே, ஸோ மேலே நாலு லைன் வரணும், கீழே மூணு. இந்த மாதிரி நம்ம திருக்குறளை சீர்பிரித்து எழுதணும். அதுக்கடுத்து தொடங்கற்க எவ்வினையும் யும் வரணும், எவ்வினையும் எல்லற்க மேபல என்ன போட்டுக்கணும்? ஏ போட்டுக்கணும். எல்லற்க முற்றும், முற்றுமோட இது என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு, முற்றும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே இந்த எச்சத்தால் காணப்படும், இங்கே மூணு வரணும், இந்த இடத்துல நாலு. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இங்கே என்ன பிரிக்கிறோம்? தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட ஈ, இந்த பொண்ணு பொண்ணு ஈ இடங்கண்ட பின் அல்லது பின் அல் மட்டும் இது இது வந்து சேர்ந்து வரணும், பின் அல்லது. ஓகே, இங்கே மூணு, ஃபஸ்ட்டு நாலு. இந்த மாதிரி நம்ம திருக்குறளை, திருக்குறள்னாவே ஃபஸ்ட்டு எந்த ஃபஸ்ட் லைனில் எத்தனை லைன் இருக்கணும்? நான்கு வார்த்தைகள். ரெண்டாவது லைனில் மூணு வார்த்தைகள் இருக்கணும். அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. இதில் வழியில் நிலைமையான் வள்ளுருவம் அப்படின்னா வள்ளுருவம் பெற்றான், பெற்றம் வள்ளுருவம் பெற்றம். புலியின் தோல் போர்த்து, புலியின் தோல் இந்த இடத்துல என்ன வரணும்? போர்த்து மேய்ந்தற்று, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விலங்கொடு மக்கள், விலங்கொடு மக்கள் அணைய இலங்கு நூல். இந்த குறள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறள். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து சீர்களை முறைப்படுத்தி எழுதுக கொடுத்துருக்காங்க. இப்போ யாழ்கோடு அன்ன குழல் கனை கொடிது, இது எப்படி முறைப்படுத்தியது? கனை கொடிது யாழ்கோடு செவ்விது, யான்கோடு. ஓகே, யான்கோடு செவ், யான்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு, அன்ன வினைப்படு பாலாள் கொழல். இந்த மாதிரி தான் இதை வந்து எழுதணும். சீர் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த இயல் ரெண்டு எயித்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்னில் இருக்கிற இயல் ரெண்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.